சமையல் வாசகருக்கு வணக்கம். இன்னைக்கு என்னன்னு கேட்டோம்னா, தாய்ப்பால் கட்டிக்கிச்சுனா எப்படி எப்படி அதை சரி பண்ணுறது, ரொம்ப வேதனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டெலிவரி ஆன பிள்ளைய சொல்லியிருக்காங்க. இந்த தாய்ப்பால் ஏன் கட்டிக்குதுன்னா, பிறந்த உடனே குழந்தைகள் வந்து கொஞ்சம் முழந்து பால் குடிக்கும். அது குடலே திருவுண்டு குடல் தான், காய்ச்சங்க குடித்தாலே சரியாக போகும். அதுக்கு டெலிவரி ஆனவுடனே இப்போ ஒரு நாலஞ்சு நாள் நல்லா குளித்து சாப்பாடு சாப்பிட்டோடனே நல்லா பால் ஊற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு சுரக்கிற பால் அவ்வளோத்தையும் சின்ன குழந்தை பச்சை குழந்தை குடிக்க முடியாது. அதனால் தாய்மார்களுக்கு என்ன பண்ணுறா, பால் கட்டிக்குது. அப்போ அவங்களுக்கு தாய்ப்பால் கட்டிக்கிட்டவனையும் வேதனை தாங்க மாட்டாமல் காய்ச்சலே வந்துடும். அப்போ அந்த அதிலிருந்து அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நல்ல வைத்தியம் சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே பல வைத்தியங்கள் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அதை விட இன்னும் மிகையான ஒரு வைத்தியம் சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டோம்னா, அதுக்கு தேவையானது என்னன்னுப்பா, தேவையானதுன்னா இது மட்டும்தான்ப்பா. இது பாருங்க, வெறும் கொட்டாச்சி மட்டும்தான், இது மட்டும் போதும். இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. அதை வச்சு என்ன செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த கொட்டாச்சி என்ன செய்யணும்ப்பா, இப்போ வீட்டுகளில் பாரு விறகடுப்புலாம் வைக்கிறது கிடையாது, எல்லாருமே கேஸ் அடுப்பு. இதை வந்து கேஸ் மேலே இந்த ஒரு கொட்டாச்சி தூக்கி வச்சு ஒரு தீ இடிக்கி, அதாவது அப்பளம் பொறிக்கிற மாதிரி இடிக்க வச்சுப்பீங்களா, அதை வச்சு பிடிச்சிங்கன்னா கங்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு கொட்டாச்சியில் ஒரு பத்து கொட்டாச்சியை இந்த மாதிரி நம்ம கங்கம் கொண்டாக்கணும். ரெண்டு மூணு கொட்டாச்சியை பிடிச்சி வச்சு சுற்றி வர இந்த கொட்டாச்சியை ஒரு தட்டில் வச்சுட்டோம்னா நல்லா கங்கு உண்டாகிடும். இந்த மாதிரி இந்த அதாவது சித்தாளில் வச்சுருப்பாங்கப்பா, சிமெண்ட் குழைக்கிற தட்டு, அந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு எட்டு கொட்டாச்சிக்கு மேலே போட்டு கங்கு உண்டாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த நம்ம உண்டாக்கி வச்சுருக்க கங்கில் வந்து சாம்பிராணி வச்சுருக்கேன், ஓமம் வச்சுருக்கேன். இதில் என்ன செய்யணும், நல்லா சாம்பிராணியில் தூள் பண்ணிக்கணும். ஓமத்தில் இல்லை, கையில் நிறைய எடுத்துக்கிட்டு இந்த கங்கில் நல்லா சுற்றி வர தூவினோம்னா நல்ல புகை வரும். இப்போ நான் தூவி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கங்கில் போடுறேன், இந்த சாம்பிராணியை ஓமத்தையும் நல்லா கலந்துக்குங்க. இப்படி கொட்டாச்சியில் கொட்டி கலந்துக்கிட்டு இதை நல்லா சுற்றி வர இந்த கங்கில் தூவிடணும். புகை வரும்போது இந்த புகை வந்து உங்கள் மேலே படுற மாதிரி எது தாப்பில் உட்காந்துக்கோ. இப்படி இப்படி போட்டு என்ன செய்யணும்ப்பா, ஒரு மறைவான ரூமில் உட்காந்துக்குங்க. இந்த புகை வந்து உங்களோட மார்பில் விழுகிற மாதிரி கொஞ்சம் அப்படி தனிவாக உட்காந்துக்கணும். இந்த கங்கை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சு பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கங்கை இழுத்து வச்சு நல்லா அப்படி குனிஞ்சுக்கணும். இப்படி புனியும் போது இந்த புகை வந்து உங்கள் மார்பில் வந்து அடிக்கணும், அப்படி ஆவி அடிக்கணும். நல்லா அனல் லைட்டாக நல்லா கீட் பண்ணி அடிக்கணும். இப்படி உட்காந்துக்கணும். அப்போ உட்காந்துக்கும் போது அதாவது வெற்று உடம்பா, மேலே வந்து ஜாக்கெட் இல்லாமல் வெற்று உடம்பா இருந்துட்டு நம்ம கீழே குளிஞ்சு இந்த கங்குக்கு நேரம் நம்ம காமிக்கும் போது இந்த பாலானது இலகி அப்படி சர சர சரசன் கீழே வடிய ஆரம்பிச்சோம். நம்ம இப்படி உட்காரும் போதே இந்த பாருங்க, இப்படி உட்காரும் போதே அந்த பாலானது அப்படி இலகி இந்த கங்குலேயே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா விழுக ஆரம்பிச்சோம். புகை புற நின்றுச்சுப்பா, அந்த கங்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிராணி இந்த ஓமத்தையும் கலந்து போட்டுக்கணும். புகை வர 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 ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதிலே உட்காந்துருக்கணும். இப்போ நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பேரைய சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த தட்டத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஃபேன் இல்லாமல் அமர்த்தி விட்டுட்டு மறைவான இடத்துல உட்காந்து நம்ம உடல் பகுதியை மார்பு பகுதியை கீழே குனிஞ்சு இப்படி காமிக்கணும். இந்த ரெண்டு கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையை இந்த அக்கலில் வச்சு நல்லா இறுக்கி அப்படி இது பண்ணிக்கும். இப்படி இப்படி நல்லா கட்டி எதுனோம்னா இந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே கரகரகரன்னு அப்படியே இந்த பாலை வந்து வெளியே சுரந்து கொண்டாந்துடும். அடியது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க, அந்த கங்கிலேயே சட்டு 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 முழுகும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு தடவை செய்யக்கூடாது, உங்களுக்கு பால் கட்டியிருக்குன்னா காலையில் ஒரு தூரம், மத்தியானம் தூரம், சாயந்தரம் தூரம் அந்த மாதிரி செய்யும்போது பால் சுரப்பு வந்து தன்னால், அதாவது கட்டி இருக்கிறது வந்து தன்னால் வெளியேறும், வலி இருக்காது, காய்ச்சலும் ஒரு வராது. பால் கட்டியிருக்கிறது வந்து சரியாக போகும்ப்பா. இதுக்கு பால் கட்டிடுறது சரியாக போச்சே, திருப்பி நம்மளுக்கு பால் வராமல் போயிருமான்னு அந்த சந்தேகமே வரலாம். பால் கட்டியிருக்கிறது வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு முறை. ரெண்டாவது ஒரு முறை இருக்குது, அதையும் சொல்லி காமிக்கிறேன். ரெண்டாவது வழிமுறை என்னென்னப்பா, சுடு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த ஒரு சட்டியில் கொஞ்சமான சுடுதண்ணி எடுத்துக்கணும்ப்பா, அதாவது ரெண்டு சம் தண்ணி இருந்தால் போதும். எப்போவுமே வைத்தியம் செய்கிறதுக்கு முக்கியமான முதலிடம் வைக்கிறது கேட்டோம்னா, எல்லா மருத்துவத்துலேயும் கல்லுப்பு இடம்பெறும். இவ்வளோ கல்லுப்பு எடுத்து அந்த சுடுதண்ணியில் நம்ம போட்டுரும். போட்டவுடனே இந்த கல்லுப்பு வந்து கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு என்ன செய்யணும்ப்பா, இந்த சுடுதண்ணி வந்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சூடாகவே இருக்கணும். அதாவது நம்ம உத்தரம் கொடுக்குற மாதிரி மேல் கூத்துறோம் பார்த்தீங்களா, பொறுக்கு பொறுக்க உத்தரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூடாக இருக்கணும். அப்படி சுடுதண்ணியில் கல்லுப்பை போட்டு கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கணும். இதை என்ன செய்யணும், இதை நல்லா முக்கிடணும். நல்லா முக்கிட்டு இதை நல்லா புளிஞ்சிடணும். இந்த பாருங்கள், இந்த டவலை நல்லா அப்படி புளிஞ்சிட்டு நல்லா சூடு இருக்கணும். அதை என்ன செய்யணும், மார்பு பகுதியில் இதை வந்து நல்லா அப்படி வைக்கணும். அப்படி வைக்கணும், இப்படி வச்சு 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 இதை அப்படி மாற்றி 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 ஒத்தணும், இப்படி வைக்கணும். இப்போ நான் சொன்ன ரெண்டு வைத்தியத்தையுமே வெற்று உடம்புல தான் செய்யணும். மேலே வந்து மேலே அடைகள் இருக்கக்கூடாது.
அப்படிங்கும்போது இந்த இந்த டவலை அந்த சூடு நல்லா பொசுக்க பொசுக்க இருக்கும்போது நினச்சி நினச்சி நல்லா புழிஞ்சு இதை செய்யணும். இந்த மார்பகங்களில் வச்சுக்கணும். ரெண்டு பக்கம் ரெண்டு கரைச்சி போச்சு, ரெண்டு கரைச்சி போச்சு, இல்லை ரெண்டு பக்கம் மார்புகளையும் இதை வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது அந்த பாலானது அந்த நரம்புகளை கட்டியிருக்க அந்த பாலானது அப்படியே வெளியே கசஞ்சு கீழே கொட்டிடும். இது ஒரு முறை. இன்ன பேர் என்ன செய்வாங்கப்பா, பொசுக்க தண்ணியை வச்சு ஒரு ஒரு நம்ம குளிக்கிற மாதிரியே தண்ணியை வச்சு பாத்ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணியை மேலே ஊற்றுவாங்க. டம்ளரில் மோந்து ஊற்று மார்பகங்களில் விழுகிற மாதிரி நல்லா ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றி என்ன செய்யணும், நம்ம கைகள் நல்லா என்ன செய்யணும், பீச்சி விடணும். அதாவது அப்போ அந்த பாத்ரூமில் உட்காந்து தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அப்படி ஊற்றும் போது அந்த நரம்பானது இலக்கம் கொடுத்து பால் வடிய ஆரம்பிச்சிடும். நம்ம ரெண்டு கைகளால் வச்சுமே மார்பகங்களை கசக்கி விட்டு நல்லா பீச்சி விடும்போது பால் வந்து சரு சரு சருசன்னு வெளியே வந்துடும். கட்டினது பூரா வெளியே பாலாக ஒடியாந்துடும். அந்த கட்டே இருக்காது, பால் கட்டே நிற்கவே நிற்காது. இதையும் வந்து என்ன செஞ்சிருப்பா, அதாவது குளிக்க வேணாம் நம்ம இதிலே செஞ்சுக்கலாம், இந்த முறையை செய்யலாம், அதுவும் நல்லது இதுவும் நல்லது. இப்போ நான் சொன்ன வைத்தியத்திலே இது ரெண்டு ரெண்டு வைத்தியம் மூணு வைத்தியம் சொல்லியிருக்கேன். சுடுதண்ணியில் வந்து உத்தரம் கொடுக்குறது ஒன்று, குளியல் மாதிரியில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இதை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து கங்கு வைத்தியந்தே. இந்த இப்படி சேர போட்டு உட்கார காட்டிலையும் கங்குக்கு முன்னாடி மண்டிக்கால் போட்டு உட்கார பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்டிக்கால் போட்டு உட்காந்திங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சி பார்க்க போதும். செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்பதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.